ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தமிழ்ராசா. இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, கேரளா பழனி முருகர் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதுக்கிட்ட இருக்கிற அந்த பெல் ஐக்கோனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் இங்கிருந்து போடுற புது வீடியோகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவில் இருக்கிற முருகர் கோயிலில் மிகப்பெரிய ஒரு முருகர் கோயில் தான் இது. சாமிக்காக தலை மொட்டை அடிக்கிற முதல் கோவிலும் இந்த கோயில் தான். பழனி முருகர் கோயிலை மாதிரி நிறையா படியும் மலையேறதுக்காக இங்கே செஞ்சு வச்சுருக்கிறீங்க. இந்த படி ஏறி நம்ம கோயில்கிட்ட போயிங்கன்னா முதல்ல பெரிய ஒரு ஆலமரத்தை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பின்னாடி நம்ம சபரிமலையில் பார்த்த மாதிரி ஒரு கொடிமரமும் இங்கே வந்து வச்சிருக்கிறீங்க. இந்த முருகரோட மலைக்கு கிட்ட இருக்கிற மலையில தான் கேரளாவோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்ற சுவோலஜிக்கல் நேஷ்னல் பார்க்கோட வேலையும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து 350 ஏக்கரில் 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்துட்டு வர்றது. இந்த சுவோலஜிக்கல் பார்க் வந்து ஏஷியாவிலேயே நம்பர் 1 ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படி தான் சொல்லி வர்றது. இந்த கோவிலோடு சேர்ந்து ஒரு ஐயப்பன் கோவிலும் இருக்கிறீங்க. இந்த ஐயப்பன் கோவிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா நாகராஜா நாகயக்ஷி பிரதிஷ்டை வந்து இங்கே வச்சிருக்கிறீங்க. நம்ம ஊரோட ஒரு 360 டிகிரி வியூ வந்து நம்ம இந்த மலை மேலே இருந்தீங்கன்னா பார்க்க முடியும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மத்தியானம் தான் நம்ம இதை ஷூட் பண்ணது, அதனால் மத்தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து சன்செட் பார்க்குறதுக்காக இங்கே வந்துட்டு இருந்தீங்க. இந்த மலை மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு சன்செட் வியூவும் இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம பாலக்காடிலிருந்து திருச்சூருக்கு வரும்போது மண்ணுத்தி அப்படின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி போயிங்கன்னா புத்தூர் அப்படின்ற ஒரு போர் போட்டிருக்கும். அங்கிருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகும். தலை மொட்டை அடித்து காவடி எடுத்துக்கிட்டு படியேறி சாமிக்கிட்ட வந்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் எதாக இருந்தங்கனாலும் நடக்கும் அப்படி தான் சொல்லி வர்றது.
நம்ம எல்லா முருகர் கோயிலும் இருக்கிற மாதிரி திருவிழா வந்து எங்கேயும் இருக்குது. அதுக்கு வந்து இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த கோவிலோட வேலை இன்னும் முடியலை, இன்னும் வேலை வந்து கீழே வந்து நடந்துட்டு வருது. நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த கோவிலோட வேலை வந்து முழுசாக முடிஞ்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த கோவிலுக்கு வரும்போது இந்த கோவிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போயிங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடும் வந்து செஞ்சு வச்சுருக்கிறீங்க. சபரிமலா சீசனாக இருந்ததுனால ஆந்திரா கர்நாடகா அங்கேருந்தும் நிறையா பக்தர்கள் இங்கே வந்துட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கானும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இங்கேருந்து போடுற புது வீடியோகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த வீடியோவில் இருந்து சைனிங் ஆஃப் தமிழ் ராசா.